நரகம் நரகம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாதவர்களின் வருங்கால குடியிருப்பு, அங்கு அழுகையும் பற்கடிப்பும் கந்தகமும் மரண ஓலங்களும் நிறைந்த இடம். அந்த நரகத்தில் சேர்வோர் எண்ணிக்கை குறைய தொடங்கிய காரணத்தினால் சாத்தான்களின் தலைவன் நடுங்க தொடங்கினான். எனவே பூமியில் இருக்கும் ஒரு சாத்தானை பார்க்க மற்றொரு சாத்தானை ஒரு பட்டியலோடு பூமிக்கு அனுப்பி வைத்தால், இந்த சாத்தான்கள் பாவத்திற்கும் சாத்தானிற்கும் எதிர்த்து நிற்போரை வலை விரித்து பாவத்தில் வீழ்த்துவதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எபிசோடு 1, சாத்தான்களின் திட்டம், சாத்தான்களின் வேட்டை தொடங்கியது. சாரோய், சாத்தானை பார்க்கணும். சொல்லுங்க, வந்த வேலையை சொல்லுங்க. சாத்தானை பார்க்கணும் சாரே. நான் தான் என் சாத்தானே, சொல்லிய பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கீங்களே, எப்படி சாத்தன அவைய? டீ, நானே எனக்கு இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்காடியா? நான் தான் ஏன் சாத்தானே? ஏன் சாத்தானா உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாக பூசிக்கிட்டு, ஆ நான் லைட்டாக பூசியிருக்கேன் பார்த்தியா? சரி, மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாக பூசிக்கிட்டு பெரிய பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு, ஆ வாய்ப்புலாம் நல்லா ரத்தத்தெலாம் வச்சுக்கிட்டு உங்களை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் சாத்தான் நம்புவீங்களா? ஏன் நல்ல மனுஷன் மாதிரி வரக்கூடாதா? சாத்தான ஒரு காலத்தில் ஏஞ்சலாக இருந்தவன் தான், தெரியுமில? ஆ, நீங்கள் உண்மையான சாத்தான் வரப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஃபில்டர் காஃபி போட்டு தர அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியும். என்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியலையா? சரியா, ஏஞ்சல்லாம் நல்லா ஜிகி ஜிகின் ட்ரெஸ் போட்டு வராங்க, அவங்களெல்லாம் ஏற்றுக்குறீங்கோ? ஆ, நானும் மாடர்ன் சாத்தான், ஏற்றுக்கோங்க. நானும் சாத்தான் தான், நீயும் தான். ஏப்பா, வந்த மேட்ரை சொல்லுப்பா. நீயும் மனுஷங்க மாதிரி மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க சார். நரகத்துக்கு வர மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதா? அது நரகத்துக்கு வர மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதா? அதனால வாசு செம்ம கோபத்தில் இருக்காரு. தலைவர் கோபமா இருக்காரா? ஐயோ, பாவம் பண்ணாமல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற லிஸ்ட்டு எங்கிட்ட இருக்கு. இவங்களை எப்படியாவது பாவம் பண்ணிச்சு நம்ம நரகத்துக்கு கூப்பிட்டு வந்துடணும் பாஸ். பரவாயில்லையா? பாரு, உலகம்தான் ரொம்ப முன்னேறிடுச்சுன்னு பார்த்தா நீங்கள் கூட ரொம்ப முன்னேறிட்டீங்க. சரி, நம்ம கூட ரொம்ப முன்னேறிட்டாமையா? மொபைலில் எல்லா லிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு உங்ககிட்ட தொழில் கற்றுக்கணும். அவங்களுக்கு எப்படி காயிலுக்கிறதுன்னு கற்றுக்கணும். அதாவது கர்ச்சிக்கிற சிங்கம் போல் நீயும் ரவுண்ட் அடிக்கணுன்ற. வெல்கம் டு த ஷோ மச்சி. நான் டெமோ உடைய சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. மொதல் ஃபார்முலா, ஆண்டவர் பிள்ளைங்கிட்டிருந்து இந்த பைபிளையும் வேதத்தையும் சாரி வேதத்தையும் ஜபத்தையும் எவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் பாவம் அவங்க கிட்ட வரும். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னதுன்னா பைபிளில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை எல்லாத்தையும் அவங்கள பண்ண வைக்கணும். பண்ண வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக பாவம் பண்ணிடுவாங்க. நம்ம அப்படிப்பட்ட சாத்தான் இல்லடா, வேணாம். ஷோ நிறைய ஃபார்முலா சொன்னி, இதை பிரிச்சா அதை பிரிச்சா கடவுள்கிட்ட பிரிஞ்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அங்க பாருங்க, தெனிக்கிறானா அவனை எப்படி கொண்டு வர்றது? பெண்ணா உனக்கு அவனை பாவம் பண்ண வைக்கணும் தானே? ஆமா ஆமா. இப்போ நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும் தானே?
நீ சீக்கிரம் மறைஞ்சு போ, நான் அவனை பாவனை. சார், ஒரு வார்த்தை பேசுனதுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? என்னெல்லாம் தப்பு சொல்லக்கூடாதுப்பா. நான் அவன் கோபத்தை மட்டும் தான் தூண்டி விட்டேன். அவன் வாயினால் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறான்னா அது அவன் கணக்கு. பைபிளில் யாக்கோபில் ஒரு வசனம் இருக்கு, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்புறம் வந்து இச்சை வந்து கர்ப்பம் தரிச்சு பாவம் வரும், பாவத்துக்கு அப்புறம் மரணம் வரும். அதான் சொன்னால் புரியாதியா? இப்போ தானே ஃபஸ்ட் இயரு, போக போக புரிஞ்சுக்கோ. பிறந்து என்ன பைபிள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களேன்னு கேட்குறேன். இங்கே பாரு, இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணால் பைபிள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பைபிள் நல்லா கற்று வச்சுக்கணும், சரியா? நம்ம தலைவர் பைபிளில் இருக்க வசனத்தை வச்சு தானே ஆண்டவரே ஞாபகம் இருக்குல்ல. அது எப்படி மறக்க முடியும்? உனக்கும் சேர்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். டயலாக மறந்துட்டா, சுத்த மறந்துட்டா. அந்த சீனு, ஐயோ கடன் பிரச்சனை வேறு இருக்கே, கடனை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியலையே. என் பிள்ளைகள் என்ன செய்யப்படுறேன்னு தெரியலையே. பிள்ளைகளுக்கு வேறு ஃபீஸ் கட்டணும், அதில் எப்படி கரையேற்ற போகிறேன்னு தெரியலையே. வேலை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. என் வாழ்க்கை எப்படியே போயிருமா? என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. கடவுளே, என் வாழ்க்கை எப்படியே போயிடும் போலயே, நான் என்ன செய்ய போகிறேன்னு இல்லையே. என் பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவே இல்லையா? சார் சார், யார் சார் இவர் புலம்பிக்கிட்டே அணைஞ்சிக்கிட்டு இருக்காரு? இவரா? இவர் தான் ஜான. ஆமாம், லிஸ்ட்டில் இருக்காரு. லிஸ்ட்டில் இருக்காரா? கிறிஸ்டியன் மாதிரியே இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, கையிலெல்லாம் பைபிள் தூக்கி வச்சுருக்காரு. அப்புறம் ஏன் சார் புலம்பிக்கிட்டே இருக்காரு? கரெக்டாக கேட்டீங்க, நானே சொல்ல நினச்சேன். அதாவது தொழில் கற்றுக்கணும்ல, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேட்டகரி பேர் புலம்பல் கேட்டகரி. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வச்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லா பாரத்தையும் கடவுள் கையில் கொடுத்துட்டு வரப்போ எல்லா பாரத்தையும் அவங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. மனுஷம் கடவுளை வேலை பார்க்க விடாம இவங்க அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இப்படி புலம்பிக்கிட்டே பிரிவாங்க. இதுதான் புலம்பல் கேட்டகரி. நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறப்ப நோட் பண்ணிக்கணும், கூட கூட பேசக்கூடாது, சரியா? ஆ சார், இவர் எப்படி சார் பாவம் பண்ண வைக்கிறது அப்படி கேட்குறீங்களா? ஆ, ஜான் நம்ம ஏரியா தான், இவரை நம்ம வந்து பார்த்துக்கலாம். லோக்கல் பீ தான். கேட்டு வருவோமா? வாங்க.